ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, இட்லி குர்குரி. ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இதை எடுத்துக்கிடலாம். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இட்லி குர்குரி செய்யறதுக்கு நம்ம லெஃப்ட் ஓவர் இட்லியிலும் செய்யலாம், இல்லைனா நம்ம சூடாக ப்ரிப்பேர் பண்ண இட்லியை நல்லா ஆற வச்சும் பண்ணலாம். நான் இன்றைக்கி லெஃப்ட் ஓவர் இட்லி தான் எடுத்திருக்கேன். காலையில் அவிச்ச இட்லி இப்போ ஈவினிங் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இப்போது நான் சாஃப்டான காலையில் உள்ள இட்லி எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். குர்குரி எப்படி நீள நீளமாக இருக்குமோ அந்த ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நம்ம இட்லியை கட் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். காலையில் உள்ள இட்லியாக இருந்துச்சுன்னா ஒரு 10 மினிட் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணோன்னா ஈஸியாகவும் இருக்கும், ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். அதனால் நீங்கள் காலையில் ப்ரிப்பேர் பண்ணுற இட்லியை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ஈவினிங் அதை ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா இட்லியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ எல்லா இட்லியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த இட்லியை 1 பை 1 போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். நம்ம நார்மல் ஆயிலே போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடலாம். பேன் வச்சாச்சு, நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். அதுக்காக தேவைக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு நம்ம இப்போ 1 பை 1 போட்டு பொறிச்சு எடுக்கணும். மொத்தமாக போட்டுறாதீங்க, 1 பை 1 ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வெளியில் உள்ள பாகங்கள்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு சைடு மொறுமொறுன்னு ஆனதும் நம்ம கொஞ்சம் திருப்பி விட்டுக்கிடலாம். ஆட் பண்ணோடனே கிளறி விடாதீங்க, கொஞ்சம் ஃப்ரை ஆகி குக் ஆன பிறகு நீங்கள் மாத்திருப்பும் போது கரெக்டாக வரும். இந்த அளவு கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் நம்ம வெளியில் எடுத்து மாற்றி வச்சுக்கிடலாம். இப்போ இதே மாதிரி இருக்கிற எல்லா இட்லிகளையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ எல்லா இட்லிகளையும் சூப்பராக பொறிச்சு எடுத்தாச்சு. நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர். நான் கிட்ஸுக்குங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக காரம் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா கூடுதலாக காரம் சேர்த்துக்கிடலாம். இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். ஆல்ரெடி நம்ம இட்லியில் உப்பு இருக்கும், அதனால் இதில் இப்போ 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் மசாலாக்கு தக்கன. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லியில் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா குலுக்கி எடுத்தோம்னா நம்மளோட குர்குரி சூப்பராக ரெடி ஆயிரும். பார்த்தீங்களா, நம்ம இட்லி குர்குரி சூப்பராக கிரன்ச்சியாக ரெடி ஆகிட்டு இது டீ டைப் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிடலாம். சாஸ் தொட்டு சாப்பிடலாம். குட்டி பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டான சமையலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.